ओम शांति ओम शांति ओम शांति। 20/10/2020 காலை மரளி ஓம் சாந்தி பாப்தாதா। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீகமான குப்தமான மறைமுகமான ஆன்மீக மீட்பு படை வீரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகையும் விடுவிக்க வேண்டும். மூழ்கிய படகை அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கேள்வி: முழு கல்பத்திலும் இல்லாத எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தந்தை சங்கமத்தில் திறக்கின்றார்? பதில்: ராஜ்யத்தை பலனாக அடைய செய்யும் படிப்பிற்கான இறைத்தந்தை பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமத்தில் தந்தை திறக்கின்றார். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் கிடையாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை, முதன் முதலில் பாபா கேட்கிறார். இங்கு வந்து அமர்கின்ற பொழுது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்கிறீர்களாம். ஏனெனில் இங்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலோ உற்றார் உறவினர்களோ கிடையாது. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்கு செல்கிறோம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வருகிறீர்கள். இவ்வாறு கூறுவது யார்? ஆத்மா சரீரத்தின் மூலம் கூறுகிறது. பரலோகிய தந்தை இந்த சரீரத்தை கடனாக இரவாக எடுத்திருக்கின்றார். இவர் பிரம்மா பாபம் மூலம் புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை வந்து கற்றுக் கொடுப்பது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்வதன் மூலம் உங்களது படகு கரை சேர்ந்துவிடும். ஒவ்வொருவரின் படகும் மூழ்கியிருக்கிறது. யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். ஓ படகோட்டியை, எனது படகை கரை சேர்த்துவிடு என்று பாடுகிறீர்கள் அல்லவா? உண்மையில் ஒவ்வொருவரும் அவரவர்களது முயற்சியின் மூலம்தான் அக்கறைக்கு செல்ல வேண்டும். எவ்வாறு நீந்த கற்றுக் கொடுக்கின்றார்? கற்றுக்கொண்ட பிறகு தானாகவே நீந்துகின்றனர். அவை அனைத்தும் உலகாய விஷயமாகும், இது ஆன்மீக விஷயமாகும். ஆத்மாவானது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த புதைமணலில் மாட்டிக்கொண்டு விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை பற்றி கரணியை பற்றி உதாரணமும் கொடுக்கின்றனர். தண்ணீர் என்று நினைத்து செல்கிறார், ஆனால் அது அசுத்தமான சேராகும், அதில் மாட்டிக்கொள்கின்றனர். சில நேரங்களில் கப்பல் படகு போன்றவைகளும் சுழல் மாட்டிக்கொள்கின்றன, பிறகு அதை விடுவிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விடுவிக்கும் போர் வீரர்கள் ஆவார். நீங்கள் ஆன்மீகமானவர்கள் அனைவரும் மாயை என்ற சேற்றில் புதை மணலில் அதிகம் மாட்டியிருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது மாயையின் சுழல் என்று கூறப்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுவிப்பது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அவர்கள் விடுவிக்கின்றார்கள் எனில் அதற்கு மனிதர்களின் உதவி தேவைப்படுகிறது. இங்கு ஆத்மாவானது சுழல் மாட்டியிருக்கின்றது, இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும் என்ற வழியை தந்தை கூறுகின்றார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் வழியை கூற முடியும். உங்களது படகை இந்த விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு செல்வது எப்படி என்ற வழியை தனக்கும் மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். சத்தியம்தான் பார்க்கடல், சுக நிறைந்த உலகம் என்று கூறப்படுகிறது. இது துக்க நிறைந்த கடலாகும். ராவணன் துக்க நிறைந்த கடல்தான் துக்க நிறைந்த கடலில் தான் மூழ்க வைக்கிறது. தந்தை வந்து சுக நிறைந்த உலகிற்கு அழைத்துச் செல்கின்றனர். விடுதலை செய்யும் ஆன்மீக வீரர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சீமத்து மூலம் அனைவருக்கும் வழி கூறுகிறீர்கள். இரண்டு தந்தைகள் உள்ளனர், ஒருவர் எல்லைக்குட்பவர் மற்றொரு எல்லையற்றவர் என்று ஒவ்வொருவரும் புரிய வைக்கிறீர்கள். லௌலிக தந்தை இருந்தாலும் அனைவரும் பரலோக தந்தையை நினைவு செய்கின்றனர், ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். பாபா எந்த நிந்தனையும் செய்வதும் கிடையாது, ஆனால் நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்ற புதைக்குழியில் மாட்டி அசுர வம்சத்தினராக இருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்வதற்காக கூறுகின்றார். தெய்வீக வம்சத்தினர்களை அசுர வம்சத்தினர்கள் என்று சென்று வணங்குகின்றனர், ஏனெனில் அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருக்கின்றனர். சன்னியாசிகளை வணங்குகின்றனர், அவர்களும் வீடு வாசல் விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர், தூய்மையாக இருக்கின்றனர். இந்த சன்னியாசிகளுக்கும் தேவதைகளுக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. தேவதைகளின் பிறப்பு யோக பலத்தின் மூலம் ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. ஈஸ்வரனின் திருவினை பாடல்கள் தனிப்பட்டது. ஈஸ்வரன் முடிவை அடைய முடியாது என்று அனைவரும் கூறுகின்றனர். ஈஸ்வரன் என்றோ அல்லது பகவான் என்றோ கூறுவதனால் அந்த அளவிற்கு அன்பு ஏற்படுவது கிடையாது.
அனைத்தையும் விட நல்ல வார்த்தை தந்தை. மனிதர்கள் எல்லையற்ற தந்தையை அறியாததால் அனாதைகள் போல இருக்கின்றனர். அனைவரும் எப்படி இருக்காங்க, அப்பாவை தெரியாதனால அனாதைகள் போல் இருக்கின்றனர். மனிதர்கள் என்ன கூறுகின்றனர், பகவான் என்ன கூறுகின்றார் என்று பத்திரிகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. தந்தை யாரையும் நிந்திப்பது கிடையாது, குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றனர். ஏனெனில் தந்தை அனைவரையும் அறிவார் அல்லவா. இவரிடம் அசுர குணங்கள் உள்ளன, தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர் என்பதை புரிய வைப்பதற்காகவே கூறுகின்றனர். இங்கே சண்டையிடுவதற்கான அவசியம் கிடையாது. அவர்கள் கௌரவர்கள், அதாவது அசுர வம்சத்தினர்கள். இந்த தெய்வீக வம்சமாகும். மனிதர்கள் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான ராஜயோகம் கல்வியை கற்பிப்பது என்பதை நடக்காத காரியமாக என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த நேரத்தில் தந்தை தான் ஆத்மாக்களாக இவங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். தேக அபிமானத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்மா அபிமானிகளாக உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள் எவ்வளவு இருக்கின்றன. தேக அபிமானத்தினால் நீங்கள் வீழ்ச்சியடைந்து கொண்டே வந்தீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்மா அபிமானிகளாக ஆக்குகிறார். தேகத்தின் சம்பந்தங்களில் சத்தியுகத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள் என்பது கிடையாது. நான் ஆத்மா, பரமபிதா, பரமாத்மாவின் குழந்தை என்ற ஞானம் அங்கு இருக்காது. இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு மறைந்துவிடும். நீங்கள் தான் சீமத்துப்படி நடந்து பிராப்தி அடைகிறீர்கள். ராஜயோகம் கற்பதற்காகவே தந்தை வருகின்றார். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கும் கிடையாது. இரட்டை கிரீடம் உள்ள ராஜாக்கள் சத்தியுகத்தில் இருப்பார், பிறகு ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாக்களும் இருந்தனர். இப்பொழுதே அந்த ராஜ்யமும் கிடையாது. பிரஜைகள் பிரஜைகளின் மீது ராஜ்யம் செய்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ராஜ்யத்திற்காக படிக்கிறீர்கள். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. உங்களது பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கீதா பாடசாலை என்று பெயர் வைக்கின்றனர். யார் கற்பிக்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிடுவர். கிருஷ்ணர் கற்பிக்க முடியாது, கிருஷ்ணர் சுயம் பாடசாலைக்கு படிக்கச் செல்கின்றனர். இளவரசர் இளவரசியாக இருப்பவர்கள் படிப்பதற்கு எம்மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள். அங்கிருக்கும் மொழி தனிப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கீதை கூறப்பட்டதும் என்றும் கிடையாது. இங்கே பல மொழிகள் உள்ளன. அரசர்கள் அவர்களது மொழிகளை பயன்படுத்தி வந்தனர். சமஸ்கிருத மொழியானது எந்த அரசர்களுக்கும் உடையது கிடையாது. பாபா சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பதும் கிடையாது. தந்தை சத்தியுகத்திற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றியடைங்கள் என்று தந்தை கூறுகின்றார். உறுதிமொழி சேவிக்கின்றார். இங்கு யார் வந்தாலும் அவரிடத்தில் உறுதிமொழி சேவிக்கப்படுகிறது. காமத்தின் மீது வெற்றியடையும் பொழுது நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆவீர்கள். இது முக்கியமான விகாரமாகும். இந்த இம்சையானது துவாபரத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் விகார மார்க்கம் ஆரம்பமானது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு எப்படி சென்றனர் என்பதற்கும் கோயில் இருக்கிறது. அங்கு மிக சீச்சி ஆன சித்திரங்களை உருவாக்கின்றனர். மற்றபடி விகார மார்க்கத்தில் எப்பொழுது சென்றனர் என்பதற்கான தேதி நான் குறிக்கப்படவில்லை. காமசதையில் அமர்வதன் மூலம் கருப்பாகிவிடுகின்றனர் என்பது நிரூபணமாகிறது. ஆனால் பெயர் உருவம் மாறிவிடுகிறது அல்லவா. காமசதையில் அமர்வதன் மூலம் இரும்பு யுகத்தினர்களாக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானம் அல்லவா. அதனால்தான் சரீரமும் இவ்வாறு தமோ பிரதானமாக கிடைக்கிறது. பிறப்பு எடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் பிறக்கின்றனர், அங்கு முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும். இப்பொழுது தமோ பிரதானத்தின் காரணத்தினால் சரீரமும் அவ்வாறு கிடைக்கிறது. மனிதர்கள் ஈஸ்வரன், பிரபு போன்ற விதவிதமான பெயர்களை நினைவு செய்கின்றனர். ஆனால் பாவம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது. கே பாபா வந்து அமைதி கொடுங்கள். இங்கு கர்மேந்திரிகளின் மூலம் நடிப்பு நடித்து கொண்டிருக்கும் பொழுது அமைதி எப்படி கிடைக்கும். எப்பொழுதே இந்த லட்சுமி நாராயணின் ராஜ்யம் இருக்கிறதோ அப்பொழுது உலகில் அமைதி இருந்தது. ஆனால் கல்பத்தின் ஆயுள் லட்சம் அண்ணுகள் என்ற கூறுபடியால் பாவம் மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது இவர்களது தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்தது. வேறு எந்த கண்டத்திலும் இவ்வாறு ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்வதில்லை. ஒரே ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று இங்கு ஆத்மா கேட்கிறது. நாம் இப்பொழுது ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களது ஆத்மா அறிந்திருக்கிறது.
அங்கு முழு உலகிற்கும் எஜமானர்களாக நாம் இருப்போம். தந்தை நமக்கு அனைத்தையும் கொடுத்துவிடுகின்றார். யாரும் நம்மிடமிருந்து ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. நாம் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம். உலகம் என்னும் பொழுது அதில் சூட்சமாதனம் மூலவதனை என்பது இருக்காது. இந்த சிறுசி சக்கரம் இங்கே தான் சுற்றி கொண்டே இருக்கிறது. படைப்பவராக தந்தை மட்டுமே இதனை அறிவார். படைப்புகளை படைக்கின்றார் என்பதே கிடையாது. தந்தை வருவது சங்கமத்தில் பழைய உலகை புது உலகமாக மாற்றுவதற்காக. தூர தேசத்திலிருந்து பாபா வந்திருக்கிறார். புது உலகம் நமக்காக தான் உருவாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா நமது ஆத்மாக்களை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். இதன் கூடவே உங்களது சரீரமும் அலங்கரிக்கப்பட்டுவிடும். ஆத்மா தூய்மையாவதன் மூலம் சரீரமோ அது சதுவப்பிரதானமாக கிடைக்கும். சதுவப்பிரதான தத்துவத்தின் மூலம் சரீரம் உருவாகும். இவர்களது லட்சுமி நாராயணனின் சரீரம் சதுவப்பிரதானமானது அல்லவா? அதனால்தான் இயற்கையான அழகுடன் இருக்கின்றனர். தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்றும் பாடப்படுகிறது. சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது. இந்த தேவதைகள் தான் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகின்றனர். வேறு யாரும் உலகிற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சோபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை உலகத்தினர் யாரும் அறியவில்லை. நான் பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறேன். பிறகு அவர்களை சூரிய வம்ச ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் அழைத்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் தேர்ச்சி பெற்று சூரிய வம்சத்திற்கு வருகின்றனர். அனைத்தும் ஞானத்திற்கான விஷயமாகும். அவர்கள் ஸ்தூல அம்பு ஆயுதங்களை காண்பித்து விட்டனர். அன்பு எய்துவதற்கு கற்றுக்கொள்கின்றனர். சிறு குழந்தைகளுக்கும் துப்பாக்கியை உபயோகப்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்கின்றனர். உங்களுடையது யோக அம்பு ஆகும். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். இம்சைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. உங்களது படிப்பும் குப்தமானதாக இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது. நீங்கள் ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். ஆன்மீக வீரர்கள் எப்படி இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் குப்தமான ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். முழு உலகையும் நீங்கள் விடுவிக்கிறீர்கள். அனைவரின் படகும் மூழ்கியிருக்கிறது. மற்றபடி தங்க இலங்கை என்று எதுவும் கிடையாது. தங்க துவாரகை கடலுக்கு அடியில் சென்றுவிட்டது, அதுவும் திரும்ப வெளிப்படும் என்பதும் கிடையாது. துவாரகையில் இவரது ராஜ்யம் இருந்தது, ஆனால் சத்தியுகத்தில் இருந்தது. சத்தியுக ராஜாக்களின் ஆடை தனிப்பட்டதாக இருக்கும். திரேதேவனுடையது தனிப்பட்டதாக இருக்கும். விதவிதமான ஆடைகள், விதம் விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு அரசரின் பழக்க வழக்கங்களும் தனித்தனியாக இருக்கும். சத்தியுகத்தின் பெயர் கூறியதும் மன மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. சொர்க்கம் என்று பாரடைஸ் என்று கூறுகின்றனர். ஆனால் மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கின்றனர். முக்கியமானது இந்த தில்வாடா கோயிலாகும். உங்களது நினைவு சின்னமாக இருக்கிறது. உதாரணமாக காட்டுவதற்கு எப்பொழுதும் சிறியதாக உருவாக்குவர் அல்லவா? இது முற்றிலும் மிக சரியான உதாரணமாகும். சோபாபாவும் இருக்கின்றார், ஆதி தேவனும் இருக்கிறார். மேலே வைகுண்டமும் காண்பிக்கின்றனர். சோபாபா இருக்கின்றார் எனில் அவசிய ரதமும் இருக்கும். ஆதி தேவன் அமர்ந்திருக்கிறார் என்பதும் யாருக்கும் தெரியாது. இவர் பிரம்மா பாபா சோபாவின் ரதமாகும். மகாவீரர் தான் ராஜ்யத்தை பலனாக அடைகிறார். ஆத்மாவிற்குள் சக்தி எப்படி வருகிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் சதுவப்பிரதானமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்தும் சாந்திதாமம் சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள்தான் இருப்பார். இவை அனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகிறது. எவ்வளவு எளிதான விஷயமாகும். பாரதம் சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கு அசுத்த ஆத்மாக்கள் இருக்க முடியாது. இவ்வளவு பதித ஆத்மாக்கள் மேலே எப்படி செல்ல முடியும்? அவசியம் தூய்மையாகி தான் செல்வார்கள்.
உலக நெருப்பு பற்றி எரிந்த பின்பு அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். மற்றவரின் சரீரம் இருந்துவிடும். இந்த அனைத்து அடையாளங்களும் இருக்கின்றன. ஓ என்பதன் பொருளையும் யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. முழு உலகம் இது சுவாக ஆகிவிடும். இது ஞான ஐக்கியமாகும். ஞானம் என்ற வார்த்தையை நீக்கி ருத்ர ஐக்கியம் என்று கூறிவிட்டனர். உண்மையில் இது ருத்ர ஞான ஐக்கியமாகும். இது பிராமணர்களின் மூலம் தான் படைக்கப்படுகிறது. உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் நீங்கள் அனைவரும் பிரஜபதா பிரம்மாவின் குழந்தைகள் அல்லவா? பிரம்மாவின் மூலம்தான் மனித உலகம் படைக்கப்படுகிறது. பிரம்மா தான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவருக்கும் வம்சம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு இனத்திற்கும் வம்சம் உருவாக்குகின்றனர். விதிமுறைப்படி மூலவதனத்தில் ஆத்மாக்களின் வம்சம் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. சோபாபா பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் பிறகு லட்சுமி நாராயணன் போன்ற அனைவரும் மனித வம்சத்தினர்கள் ஆவார்கள். நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆன்மீக மீட்பு படை வீரர்களாகி தனக்கும் மற்றும் அனைவருக்கும் சரியான வழியை கூற வேண்டும். முழு உலகையும் விஷக்கடலிலிருந்து விடுவிப்பதற்கு தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். ஞான யோகத்தின் மூலம் தூய்மையாகி ஆத்மாவை அலங்கரிக்க வேண்டும். சரீரத்தை அல்ல, ஆத்மா தூய்மையாவதன் மூலம் சரீர அலங்காரம் தானாக ஏற்பட்டுவிடும். வரதான மனம் புத்தியை மனவழியிலிருந்து விடுபட்டவராகி சூட்சமவதனத்தின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆவீர்களாக சங்கல்ப சக்தி அதாவது மனம் மற்றும் புத்தியை மனவழியிலிருந்து மட்டும் காலியாக வைத்திருங்கள். அப்பொழுது இங்கு இருந்தபடியே வதனத்தின் அனைத்து காட்சிகளும் உலகத்தின் எந்த ஒரு காட்சியும் தெளிவாக தென்படுகிறதோ அவ்வாறே அவற்றை தெளிவாக அனுபவம் செய்வீர்கள். இந்த அனுபவம் செய்வதற்காக எந்த ஒரு சுமையும் உங்கள் மீது வைக்காதீர்கள். அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு டபுள் லைட் லேசாக ஒளியாகவும் ஆகுங்கள். மனம் புத்தி மூலமாக எப்பொழுதும் தூய எண்ணங்கள் என்ற உணவை உட்கொள்ளுங்கள். ஒருபொழுதும் வீண் சங்கல்பங்களை அல்லது விகல்பங்களின் அசுத்தமான உணவை உட்கொள்ளாதீர்கள். அப்பொழுது சுமையிலிருந்து லேசானவராகி உயர்ந்த நிலையில் உள்ள அனுபவம் செய்ய முடிந்தவர்களாக ஆவீர்கள். ஸ்லோகன்: வீணானவற்றிற்கு ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி இடுங்கள் மற்றும் சுபபாவனையில் ஸ்டாக் இருப்பினை ஃபுல் நிரப்பி விடுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.